அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்போகிற குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ எக்ஸாமுக்கு அண்ட் வால்யூமில் ஃபார்ம்லா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஏன்னா குரூப் ஃபோரில் ஃபார்ம்லா அப்படியே கேட்பாங்க ஓகேவா ஒவ்வொரு குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து ஃபார்ம்லா அடிக்கடி பிடிச்சி கேட்குறாங்க அந்த ஃபார்ம்லாம் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிது அப்படின்றத மனப்பாடெல்லாம் பண்ண தேவைங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிது மட்டும் சொல்ல போகிறேன் கொஞ்சம் நல்லா கவனிங்க இப்போ நமக்கு சிலபஸில் டென்த் புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உருளை கூம்பு கோலம் இந்த மூணு தான் வந்து த்ரீ டைமென்ஷனில் இருக்கும் டூ டைமென்ஷனில் பார்த்திங்கன்னா வந்து ஆர் டூ ஒன்பது வரைக்கும் டூ டைமென்ஷனில் இருக்கும் த்ரீ டைமென்ஷனில் டென்த்து புக்கில் இருக்கிறது உருளை கூம்பு கோலம் இது மூணு மட்டும் எப்படி ஞாபகம் வச்சு அப்படின்னு சொல்கிறேன் இந்த மூணு ஃபார்ம்லாம் தெரியணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம வட்டத்துடைய ஃபார்ம்லாம் தெரிஞ்சால் போதும் அதை வச்சு நம்ம மற்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா அப்போ வட்டம்னா எல்லாருக்கும் தெரியும் அதனால் வட்டத்தில் சுற்றலவு அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ பை ஆர் டூ பைஆர் அப்படின்னு சொல்லுவோம் வட்டத்துடைய சுற்றுலவு என்னன்னா ஆரம் வந்து ரேடியஸ் ஆரம் சுற்றுலா வந்து டூ சொல்கிறோம் இது எப்படி வச்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டூ பை வட்டம்னாலே மொத்த ஆங்கில் எவ்வளவு திரு சிஸ்டி அறுபது அறுபது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா டூ பைக்கு ஈக்குவல் அதானே ரேடியஸ் எவ்வளவு ஆறு இப்போ டூ பையர் அப்படின்னு சொல்லுவோம் டூட்டலு பரப்பளவு என்னென்னா என்னன்னா ஆர் ஸ்கொயர் எப்பவுமே ஒரு ஓரளவு இருக்கும் பரப்புனா ரெண்டு அளவு இருக்கும் கன அளவுனா மூன்று அளவுகள் இருக்கும் ஓகேவா அதனால் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ வட்டம் தெரிஞ்சுக்கிட்டோம் சுற்றளவு அளவு டூ பரப்பளவு பையார் ஸ்கொயர் ஸோ இது தெரியாதவங்க இதை தெரிஞ்சிக்கோங்க இதை பேஸ் பண்ணி கூட எக்ஸாமில் கேட்குறாங்க அதனால் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குங்க அடுத்தது நம்ம சிலிண்டர் பார்க்க போகிறோம் உருளை இந்த உருளைக்கு வலைபரப்பு மொத்த பரப்பு கனளவு இது மூணுமே நம்ம கேட்பாங்க வலைபரப்பு எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க இதுதான் உருளை பாருங்கள் இந்த உருளையில் வளைஞ்சிருக்கிற இருக்கிற பரப்பு மட்டும் நம்ம சொல்ல போகிறோம் இந்த மொத்தம் வந்து பாருங்கள் இந்த வளைஞ்சிருக்குது இல்லையா இந்த வளைஞ்சு இருக்கிற பரப்பு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த உருளீட அடிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் தெரியும் தெரியுதுங்களா உருளை என்ன என்ன சொல்லலாம் நம்ம சவுக்கு கட்ட சொல்லலாம் ஓகேவா அடிப்பக்கத்தில் எப்படி இருக்கு ஒரு வட்டம் மாதிரி இருக்கு மேல் பக்கத்தில் ஒரு வட்ட மாதிரி இருக்கும் ஸோ உருளையோட வலைபரப்பு வேணும்னா அந்த வட்டத்தோட வட்டம் தெரியுது அந்த வட்டத்துடைய சுற்றளவு நம்மளுக்கு வேணும் சுற்றளவு என்னது டூ பை ஆர் ஓகேவா இது எவ்வளோ ஹைட்டு இருக்கு அப்படின்னா எச்சு உயர்த்து இருக்கு இல்லையா ஸோ எச்சு சேர்த்துக்கிட்டுங்க அவ்வளோதாங்க ஸோ உருளையோட வலைபரப்பு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டத்துடைய சுற்றளவை போட்டுட்டு அது கூட எச்சை பெருகிட்டேன் டூ பைஆர்ஹெச் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா இதுதாங்க உருளையோட வலைபரப்பு அப்படின்னு சொல்கிறோம் சரி உருளையோட மொத்த பரப்பு வேணும்னா இந்த வளைஞ்சிருக்கிற பரப்பு கூட மேலே ஒரு பரப்பு கீழே ஒரு பரப்பு இருக்கு இல்லையா அதுதான் அப்போது ஏற்கனவே வலைபரப்பு நம்மளுக்கு தெரியும் டூ பைஆர்ஹெச் ப்ளஸ் அது கூட மேலே ஒரு பரப்பு கீழே ஒரு பரப்பு இருக்கு இல்லையா அப்போது டூ ஆர் ஸ்கொயர் ஏன்னா இங்கே ஒரு பையார் ஸ்கொயர் இங்கே ஒரு பையார் ஸ்கொயர் ஏன்னா மொத்தத்தை சேர்க்கணும் இல்லையா அப்போ டூ ஆர் ஸ்கொயர் அப்போ இது ரெண்டு என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் டூ பை ஆர் இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர் இதுலேருந்து என்ன வெளியே எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ பை இதுலேயும் ஆறு இருக்குது இதுலேயும் ஆறு இருக்குது எடுத்துட்டேன் மீது என்ன இருக்கும் ஒரு ஹெச் இருக்குது ஒரு ஆறு இருக்குது ஏன்னா ஆர் ஸ்கொயர் இல்லையா அப்போ டூ இன்ட்டு இங்கே தெளிவாக எதுவும் பாருங்கள் டூ ஆர் இன்ட்டு ஹெச் பிளஸ் ஆ இதுதான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த பரப்பு சரிங்க கன அளவு நம்மளுக்கு வேணும் உருளையோட கன அளவு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க வட்டத்துடைய பரப்பு இருக்கு இல்லையா என்ன பரப்பு பையார் ஸ்கொயர் அது கூட எச் உயரத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இவ்வளோதாங்க கன அளவு பையார் ஸ்கொயர் எச் நான் சொன்னேன் இல்லையா வலைப்பரப்புனா ரெண்டு அளவு இருக்கும் கன அளவுனா மூன்று அளவுகள் இருக்கு மூன்றளவுகள் இங்க ஆர் ஸ்கொயர்னு இருக்கு ரெண்டு அளவுகள் ஒரு அளவுகள் மொத்தம் மூன்று அளவுகள் இருக்கு ஓகேவா இவ்வளோதாங்க உருளை சிலிண்டர் ஸோ சிலிண்டர் சம்மந்தமாக இந்த ஃபார்ம்லாவை அப்படியே கேட்டால் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் வட்டத்துடைய ஃபார்மிலேருந்து அழகாக சொல்லலாம் ஓகேங்களா ரைட் அடுத்தது கோன் சிலிண்ட் கூம்பு இந்த கூம்போட வலைபரப்பு மொத்த பரப்பு அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இதுவும் ஒரு கூம்பு இந்த கூம்பில் அடிப்பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஓகேவா மாதிரி இருக்கா அப்போ கூம்போட வலைப்பரப்பு அப்படின்னா இதுவும் பையோட தொலைபுடையது பை இங்கே பாருங்கள் ஆறுனா ஆறம் எல்னால் சாய் உயரம் எச்னா உயரம் பை ஆர் எல் பாருங்க பை ஆர் எல் பை ஆர் எல் ஓகேவா பை போகிறோம் ஆறு போகிறோம் எல் போகிறோம் ஆறுனா ஆறும் எல்னால் சாயு உயரம் இதுதான் அங்கே கூம்போட வலைப்பரப்பு ஒரு வாட்டி டிஎன்பிஎஸ்சில் என்ன பண்ணிட்டேன் அந்த ஃபார்முலாவை அப்படியே கேட்டான் ஆனால் எல்லுக்கு பதிலாக எச்சுன்னு கொடுத்தோ இல்லை ஆறுனு ஆறு எச்சுக்கு ஆறு சம்மந்தமாக கொடுத்து கேட்டுருந்தாங்க எல்ன்றது என்னது சாயு உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த சாயு உயரம் இங்கே பாருங்க இது ஒரு செங்கோணமு குணமாக தருதா ஓகேவா அப்போ செங்கோணமு கூணத்தில் பிதாகர் சட்டத்தை யூஸ் பண்ண என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல் ஸ்கொயர் H square plus ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம் அப்போ இந்த ஃபார்முலா ஒரு வாட்டி அப்படியே மாத்தி கேள்வி கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர்ல அப்போ பையார் அப்படின்னு போடலாம் அல்லது பையர் எல்லோட வேல்யூண்ணா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம் ஓகேவா அடுத்தது கூம்போட மொத்த பரப்பு மொத்த பரப்பு பையார் எல் இருக்கு இல்லையா பையார் கீழே ஒரு பாருங்க ஒரு பரப்பு ஓட்டத்தர் பரப்பு இருக்கா அப்போ பையார் ஸ்கொயர் அப்ப இதுல இருந்து என்ன வெளியெடுக்கலாம் அப்படின்னா பையார் எட்டு எல் பிளஸ் ஆர் இங்க பாருங்க பை காமனா இருக்கு ஆர் காமனா இருக்கு அப்போ பையார் வெளியேடுத்துட்டா இங்க ஒரு எல் இருக்கு இதுல ஒரு எல் இருக்கா அப்ப எல் பிளஸ் ஆர் இதான் வந்து கும்போட மொத்த பரப்பு கனலவு என்ன என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு உருளை இல்லையா அந்த உருளையுடைய மூன்று பாகமாக பிரிக்கலாம் மூன்று கும்பாக பிரிக்கலாம் ஒரே அளவு கனலவா ஓகேவா அப்போ எதுக்குன்னா உருளோட கனலாம் பையா ஸ்கொயர் வச்சா அப்போ ஒன் பை த்ரீ பையா ஸ்கொயர் எச் புரிதுங்களா இங்கே என்ன ஃபார்முலா இருக்கோ உருளையோட ஃபார்ம்லாவில் அதுல இருந்து மூணுல ஒரு பங்கு தான் கூம்போட ஃபார்முலாவாக இருக்கும் ஏன்னா ஒரு உருளையில மூணு கூம்பு சமமான மூணு கூம்பாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒன் பை த்ரீ பையா ஸ்கொயர் எச் ஓகேவா அடுத்தது கோலம் கோலம்னா என்ன வேணும் ஆறு மொட்டை தான் இருக்குது இங்கே எல் எச்சு எதுவுமே வராது அப்போ கோலத்துடைய வலைபரப்பு மொத்த பரப்பு ஒன்று தான் என்னென்னா ஃபோர் பையார் ஸ்கொயர் ஓகேவா கோலத்துடைய வலைபரப்பு மொத்த பரப்பு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் பையார் ஸ்கொயர் இதே வட்டத்துடைய பரப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ பையார் ஸ்கொயர் வரும் கோலத்துடைய பருப்புனா ஃபோர் பையார் ஸ்கொயர் அப்படியே ரெண்டு மடங்கு தான் வேறு ஒன்றும் இல்லை வலைபரப்புனால அதுதான் மொத்த பருப்புனால கனலவுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் பை த்ரீ பையார்ஸ் க்யூப் ஏன்னா கன்னலில் ஒன்றும் மூணு அளவு வேணும் இல்லையா அப்போ ஃபோர் பை த்ரீ ஃபை ஆர்ஸ் ஸ்க்யூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அடுத்து பாருங்கள் அரை கோலம் செமி ஸ்பியர் அப்படின்னு சொல்வாங்க இது ஆரம் இதுவும் ஆறம் அரை கோலத்தினுடைய வலைபரப்பு என்னென்னா ஏற்கனவே இங்கே ஃபோர் பை ஆர் ஸ்கூப் அதில் பாதி என்னது டூ பை ஆர் ஸ்கொயர் ஓகேவா அடுத்தது மொத்த பரப்பு மொத்த பரப்பு வேணும்னா இங்கே பாருங்கள் இதுதான் வளைஞ்சிருக்கிற பரப்பு வலைப்பரப்பு அப்படின்னு சொல்கிறோம் மொத்த பரப்புனா மேலே அந்த கரை கோலம் எப்படி இருக்கும் ஒரு கோலியை கட் பண்ணா பாதி தெரியும் இல்லையா மேலே பார்த்தோன்னா ஒரு வட்ட மாதிரி தெரியும் அப்போ இது ஒரு டூ பையார் ஸ்கொயர் மேலே ஒரு பையார் ஸ்கொயர் அப்போ த்ரீ பையார் ஸ்கொயர் இப்போ கனளவு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே கோலத்துடைய கனலவுனா ஃபோர் பை த்ரீயா பாதி என்ன வரும் டூ பை த்ரீ ஸ்கியூப் அவ்வளோதாங்க ஸோ இந்த ஃபார்ம்லா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம்லாலேருந்து ஒரு கேள்வி அப்படியே கேட்குறாங்க இல்லை அப்ளைடாக கேள்வி கேட்டாலும் அந்த ஃபார்ம்லா வச்சு நம்ம போடலாம் ஓகேவா சப்போஸ் இந்த பை சம்மந்தம் பார்த்தீங்க எல்லாமே பை சம்மந்தமானது பை சம்மந்தமானது ஒரு கேள்வி வருது அப்படின்னா நம்ம ஆன்சர்லேருந்து கூட நமக்கு கொண்டு வரலாம் எப்படி அப்படின்னா பை இருந்தாலே இருபத்திரெண்டு பை எழுதுன்னு இருபத்திரெண்டு பதினொன்று நாள் வகுப்படும் இல்லையா அப்போ ஆன்சர் பதினொன்று நாள் வகுப்படும் தன்மை வச்சு கூட நம்ம ஈஸியாக பார்க்கலாம் அதை நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்குங்க ஸோ வட்டத்துடைய சமன்பாடு அதாவது வட்டத்துடைய வாய்ப்பாடை வச்சு தான் நான் எல்லாமே ஃபார்முலா வச்சு தான் நான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க ஓகேங்களா படிங்க வாழ்த்துக்கள்